Hello viewers வெள்ளித்திரையில் நடித்தா மட்டும்தான் ரசிகர்கள் மத்தியில் புகழ் பெற முடியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது சின்ன திரையில் நடித்தாலே போதும் இப்போலாம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய புகழ் பெறலாம் அந்த வகையில் சின்ன திரையின் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் நீங்க இடம் பிடிச்சவங்க தான் நடிகை ரித்திகா மெட்டிவொலி சீரியல் மூலமாக அறிமுகமான இவங்க திருமுருகன் இயக்கத்தில் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த தான் நாதஸ்வரம் இந்த சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து மீண்டும் புகழ் பெற்றாங்க நடிகை ரித்திகா அடுத்து தொடர்ந்து இவங்களுக்கு பல சீரியல்களில் நடிக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இருந்தது சன் டிவியில் நிறைய முக்கியமான சீரியல்களில் நடிச்சிருக்காங்க அந்த வகையில் மாமியார் வேலை பைதேகி உறவுகள் சங்கம் கல்யாண பரிசு அழகு போன்ற பல சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க நடிகை ரித்திகா சீரியல் மட்டும் சில சின்ன திரை நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறக்கான வாய்ப்புகளும் கிடைச்சது ஒரு சில திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களும் நடிச்சிருக்காங்க நடிகை ரித்திகாவுக்கும் சதீஷ் அப்படின்ற ஒரு நபருக்கும் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் திருமணம் நடந்தது இவங்க ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் காதலிச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த காதல் விஷயத்தை தங்களோட வீட்டிலையும் தெரியப்படுத்திருக்காங்க இவங்களோட திருமணத்துக்கு வீட்டாரும் சம்மதம் தெரிவிக்க கடந்த வருடம் இவங்களுக்கு திருமணம் நடந்தது இருவருமே சேர்ந்து சமீபத்தில் தங்களோட காதல் விஷயங்களை பற்றி ஒரு பேட்டியிலையும் பகிர்ந்துக்கிட்டாங்க நடிகை ரித்திகா அவர்களோட தற்போதைய புகைப்படமானது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டு திருமணத்துக்கு அப்புறமாவும் கூட பார்க்குறதுக்கு ரித்திகா ரொம்ப அழகாவே இருக்காங்க அவங்கள பல ரசிகர்கள் வர்ணிச்சிட்டு வந்துட்டு இவங்களை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்